ராசியான வாரமாக இந்த வாரம் அமைய போகுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறீங்க ஆன் ராசி சக்கரம் நீங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கான பலன்கள் என்ன இந்த வாரம் எந்த விஷயத்துல உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட இருக்க போகுது எந்த நாள் சிறந்த நாள் அதற்கு உகந்த மாற்று வழிகள் என்ன என்ன துதி நீங்க பாடலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ராசி சக்கரத்துல வாங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி ஊதிய உயர்வுகள் கைகூடக்கூடிய அறிகுறிகள் தெரியும் வீட்ல நிம்மதி இருக்கும் உறவுகளோட இருந்த உரசல்கள் விரிசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் சீராக இருக்கும் செய்யக்கூடிய தொழில் லாபத்தினுடைய அளவு அதிகரிக்கும் மாணவர்கள் சோம்பல விரட்டுறதும் அன்னிக்கை பாடங்கள் அன்னண்ணிக்கை படிக்கிறதும் ரொம்பவே அவசியம் கலை மற்றும் படைப்புத்துறையினர் துறையினர் வரட்டு கௌரவம் தவிர்த்தீங்க அப்படின்னா சாதனைகள் செய்ய முடியும் வாகனத்துல போகும்போது வேகம் இருக்கவே கூடாது தொலைதூர பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது செவிகளார் விப்பன சிந்தையுத் சேர்வன கவிகள் பாடுவன புவிகள் டி கப்படி மடிகள் வேடங்களே திருஞான சம்பந்தருடைய மூன்றாம் திருமுறையான இந்த பாடல் இந்த வாரம் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிய அதிகரிக்கும் இது இந்த வாரத்தினுடைய பலன்கள் ஆனா இ பஞ்சாம் டாட் காம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க மேஷராசி நண்பர்களுக்கு அப்படிங்கறத இப்போ பாத்துடலாம் பொறுமையாக செயல்பட்டால் பெருமை பெறக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல வீண் பேச்சும் வெட்டிவாதமும் இருக்கக்கூடாது பணிகள்ல பிறர் தலையிட அனுமதிக்காதீங்க அலுவலக பயணங்கள் அதிகரிக்கும் ஆனா அதனால ஆதாயம் தான் உண்டு வீட்ல விட்டு கொடுத்து போங்க நிம்மதி நிலைச்சிருக்கும் சுபகாரியங்கள்ல செலவு கொஞ்சம் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு திட்டமிட்டு செலவிடுங்க கைப்பொருள் மிஞ்சும் வர்த்தகத்துல வளர்ச்சி ரொம்ப நிதானமாக இருக்கும் மாணவர்கள் மனமுன்றி படிச்சா மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரக்கூடிய காலகட்டம் கலை மற்றும் படைப்பு துறையினர் முயற்சிக்கு ஏற்ப வாய்ப்புகளை பெற முடியும் பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க நன்மைகளை தக்க வச்சுக்கலாம் கூடுமான அளவுக்கு மற்றவர்களோட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது நாகமேந்து மேறு நாகமேந்து மண்ணினை நாகமேந்து மாகமாக மாகமேந்து வார்ப்புணல் மாகமேந்து மங்குல் தீயூர் வாயு வைந்தமைந்து காத்து ஏகமேந்தி நின்ற நீர்மை நின்கணே இயன்றதே இந்த திருச்சந்த விருத்த பாடல் இந்த வாரம் முழுவதும் நல்லவை உங்க வாழ்க்கையில அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க வார பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இனி அவங்களுக்கான ரேட்டிங் என்ன தெரிஞ்சுக்கலாம் எந்த விஷயத்திலையும் அவசரமோ அலட்சியமோ தவிர்த்துட்டு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் மிதுன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்க இருந்தா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் அது பணியிட மாற்றமா இருக்கலாம் இல்ல நீங்க இன்னும் பல பதவிகள் ஒரு உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே மனம் போல கிடைக்கும் கொஞ்சம் அன பொறுமையை நீங்க கையாளணும் இல்லத்துல சுபிட்ச காற்று வீசும் அதே சமயம் தம்பதியர்களிடையே சுமூகமான ஒரு சூழல் நிலவணும் அப்படின்னா உங்க பங்கிற்கு நிறைய விட்டு கொடுத்து போகணும் பந்த உறவுகளால ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் செய்யக்கூடிய தொழில சலிக்காத உழைப்பு இருக்கணும் அப்பதான் சறுக்காத வகையில படிப்படியான வளர்ச்சி இருக்கும் மாணவர்களுக்கு அவசரமோ அலட்சியமோ இருக்க கூடாத ஒரு காலகட்டம் குறிப்பா மறதி தலை ஆக படிச்சத ஒரு தடவைக்கு இரண்டு தடவை எழுதி பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் நிச்சயம் வரும் அதே சமயம் தலை கணத்தை தவிர்த்திடணும் தலை நிமிர்ந்து அப்பதான் நடக்க முடியும் போகக்கூடிய நாட்டுல நீங்க அந்த நாட்டினுடைய சட்ட மதிச்சு நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டா திட்டமிடல் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சந்திராஷ்டமோ இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது வாரம் முழுக்க நல்ல விஷயங்கள் நடக்க திருஞான சம்பந்தருடைய ஒரு அருமையான பாடல தினமும் துதியாக சொல்லிக்கிட்டு வாங்க துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் தக்கதோர் நெறியினை சார்தல் செய்ய போதுமின் அக்கணிந்தரை மிசை ஆரணிந்த சென்னிமேல் கொக்கிர கணிந்தவன் கோடி காவு சேர்மினே வார பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பஞ்சாங் டாட் காம் உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க கடகராசி நண்பர்களே உயர்வுகளும் உன்னதமும் வரக்கூடிய காலகட்டம் பணியிடத்துல எதிர்பார்த்த இடமாற்றமும் உயர்வுகளோ உங்களை வந்து சேரும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பலன் கொடுக்கும் வீட்டுல இதுவரைக்கும் இருந்த இருண்ட சூழல் நீங்கி இனிமை நிலவும் உறவுகளோட ஒற்றுமை அதிகரிக்கும் பணி இல்ல படிப்பு காரணமாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் வந்து சேருவாங்க சுப காரியங்கள்ல வீண் ஆடம்பரம் இருக்க வேண்டாம் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதுல லாபத்தினுடைய அளவு தொடர்ந்து இருக்கும் மாணவர்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வுகளை பெற முடியும் முழுமையான கவனமும் முடங்காத முயற்சியும் அவசியம் கலை மற்றும் படைப்பு துறையினரை பொறுத்தளவுக்கு கணிசமான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கான நேரடி வாய்ப்புகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க இரவு நேர பயணத்துல ஒண்ணு கவனம் இருக்கணும் இல்லையா அந்த பயணத்தையே தவிர்த்துடுங்க ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது நன்னெஞ்சே நம்பெருமான் நாளும் இனிதமரும் அன்னம் சேர்காணல் அணியாலி கை முன்னம் சேர் சேர் வல்வினைகள் போக முகில் பொன்னம் சேவடி மேல் பெரிய திருமொழியில இருக்கக்கூடிய இந்த பாடல் இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திருநாளாக அமைய உதவியாக இருக்கும் தினமும் இந்த துதிய சொல்லிக்கிட்டு வாங்க வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரேட்டிங் கடகராசி நண்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாம் அலட்சியத்தை தவிர்த்தீங்கன்னா லட்சியங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டம் சிம்மராசி நண்பர்களுக்கு அலுவலகத்துல உங்களுடைய திறமை வெளிப்பட்டு மேன்மைகள் கைகூடி வரும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலர் பணி காரணமாக முதல் முறையாக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கூட வரும் குடும்பத்துல விசேஷங்கள் வர தொடங்கும் வீணான தர்க்கத்தை தவிர்த்துடுங்க தேனான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு வரவு சீராக இருக்கக்கூடிய சமயத்துல குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க நல்லது உண்டு செய்யக்கூடிய தொழில நிலையான முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் இருக்கக்கூடாத ஒரு பெற்றோர்கள் அவசியம் கேளுங்க கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் வரட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட உதராம ஏத்துக்கிட்டு சின்சியரா செய்ங்க சிறப்பான பெருமை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு தொலை தூர பயணம் மேற்கொள்ளுங்க ஆனா உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே அமைஞ்சிருக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது எப்பவும் இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதி அப்படின்னா இந்த பாடல் அதாவது திருஞான மூன்றாம் திருமுறை பாடல் தினமும் துதியாக சொல்லிக்கிட்டு மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவை அருந்துவத்தோர் தொழுமடிகள் வேடங்களே சிம்மராசி நண்பர்களுடைய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இனி கொடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றம் பெற வேண்டிய காலகட்டம் கன்னிராசி நண்பர்களுக்கு அவசரமோ அலட்சியமோ பணியிடத்துல காட்டாதீங்க பதவி உயர்வுகள் தாமதமா கிடைக்கும் ஆனா நினைச்சபடி கிடைக்கும் முழுமையான முயற்சிகளால முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு ஊதிய உயர்வுகள் தயவு செஞ்சு புலம்பாம உழைங்க சீக்கிரமே உங்க கைகளுக்கு வந்து சேரும் குடும்பத்துல இருந்த இரண்டு சூழல் மறையும் மனசுல நிம்மதி இருக்கும் வாழ்க்கை துணையோட இருந்த சுணக்கமும் நீங்கும் செய்யக்கூடிய தொழில முதலீடுகள்ல எச்சரிக்கை ரொம்ப 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 அவசியம் மாணவர்களுக்கு தகுதிக்கு உரிய மேன்மைகள் வரக்கூடிய காலகட்டம் கூட படிக்கிறவங்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே நீங்க இருக்கணும் கலை மற்றும் படைப்புத்துறையினருக்கு படிப்படியாக வாய்ப்புகள் வரும் வீணான மன குழப்பங்களை விரட்டிடுங்க பயணங்கள் அதிகரிக்கும் ஆனா திட்டமிட்டு பயணித்தா அதுவே உங்களுக்கு ஆதாயமாகவும் அமையும் ஆரோக்கியம் ரொம்ப நன்றாக இருக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமோ உங்களுக்கு கிடையாது இந்த வாரம் இனிய வாரமாக அமைய ஞான சம்பந்தருடைய திருநள்ளாறு பதிகத்துல உள்ள பாடல தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க பாலநடி பேணபவன் ஆருயிர் குறைக்கும் காலனுடன் மாலமுதைத்த அறநூறாம் கோலமலர் நீர்க்குடம் எடுத்து மறையாளர் நாளின் வழி நின்று தொழில் பேணிய நல்லாறே வார பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் இனி பஞ்சாங் என்ன தெரிஞ்சுக்கலாம் துளாராசி நண்பர்களே தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா தடை இல்லாத வெற்றிகள் வரக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல உங்களுடைய திறமை பழிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் தனிப்பட்ட பொறுப்புகளா அதுல திட்டமிடலோ நேரம் தவறாமையோ ரொம்ப ரொம்ப அவசியம் மறதியால இடம் மாற்றி சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க வீட்டுல விசேஷங்கள் வரும் வாரிசுகளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கூடி வரும் பணவரவும் வீடு வாகனம் ஆடை ஆபரணம் பொருள் எல்லாமே சேரும் வாழ்க்கை துணையோட வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்திருங்க செய்யக்கூடிய தொழில வளர்ச்சியும் சீராக இருக்கும் மாணவர்கள் மனம் போல மதிப்பெண்கள் உயரக்கூடிய காலகட்டம் இது கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு திறமைக்கு ஏற்பதான் வாய்ப்புகள் வரும் சலிக்காம உழைக்கணும் அப்பதான் சாதகமான பலன்கள் உண்டு பயணத்துல அவசரமோ அல்ல காட்டாதீங்க ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கு சந்திராஷ்டமோ இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது வன்கையான உணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய் மண் கையால் இறந்தான் மராமல மேழு மெய்த வலத்தினான் கையானி மயத்துளானிருண் சோலை மேவிய எம்பிரான் தின்கை மாதுயர் தீர்த்தவன் திருவேங்கடமடை நெஞ்சமே பெரிய திருமொழி பாடல் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற உதவியாக இருக்கும் வார பலன்களை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க துளாராசி நண்பர்களுக்கு இ பஞ்சாங் டாட் காம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் சலிக்காத உழைப்பும் சாந்தமான பேச்சும் இருந்தா சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு பணியிடத்துல வீண் பழி சுமந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலை மாறும் பதவி ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கைகூடக்கூடிய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் வீட்ல விசேஷங்கள் நடக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் ஒவ்வொன்னா கைகூடி வரும் பணவரவும் சீராக இருக்கும் வீடு வாகனம் ஆடை ஆபரணம் பொருள் இது எல்லாமே சேரும் வாரிசுகளுடைய வாழ்க்கையில பெருமை உண்டாகும் சகோதர உறவுகள்ட்ட வீண் தர்க்கத்தை தவிர்த்திருங்க செய்யக்கூடிய தொழில தொடர்ச்சியாக வளர்ச்சி இருக்கும் கடல் கடந்த வர்த்தகத்துல நேரடி கவனம் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரக்கூடிய காலகட்டம் இது கலை மற்றும் படைப்பு துறையினர் வரக்கூடிய வாய்ப்புகளை ரொம்ப திறமையாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு உயர்வு உண்டு பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வழிபாதை விநாயகரை வணங்குங்க அது கிட்ட போனாலும் சரி தொலைதூர பயணமாக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் மணி இருபத்தி மூன்று நிமிடத்துல வார்த்தைகள்ல கவனமாயிருக்கணும் வேண்டாத புலம்பல்களை தவிர்த்திடணும் உயர்வுகள் உறுதியாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க பெரிய திருமொழி பாடல தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க தெள்ளார் கடல்வாய் விடவாய சினவாளரவில் துயிலமர்ந்து துள்ளா வருமான் விழவாளி துறந்தான் இறந்தான் மாவலிமண் மண் உள்ளார் புறவில் பூங்காவி புலன்கொள் மாதர் நல்லார் கமலம் முகங்காட்டும் நரையூர் நின்ற நம்பியே வார பலன்கள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தனாம இனி அவங்களுக்கான இ பஞ்சாங் என்னங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் ராசி நண்பர்களே நிதானமாக செயல்பட்டு நிம்மதிய பெற வேண்டிய காலகட்டம் பணியிடத்துல பதட்டமோ பரபரப்போ இருக்க கூடாது அனுபவமிக்க ஆலோசனைகளை கேளுங்க குடும்பத்துல கசந்த காலம் மாறி வசந்த காலம் வரும் வாழ்க்கை துணையோட இருந்த சுணக்கம் நீங்கும் குழந்தைகளால பெருமை ஏற்படும் செய்யக்கூடிய தொழில இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை மாறும் உழைப்புக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் திறமைக்கு உரிய பெருமைகள் கிடைக்குங்க அன்னனைக்கு பாடங்களை அன்னனைக்கு படிச்சிடுங்க கலை மற்றும் படைப்பு துறையினரை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் படிப்படியாக வரும் பழைய பெருமை பேசுறதை விட்டுட்டு வீண் அலட்டல தவிர்த்திடுங்க திட்டமிடல் திடமான வாய்ப்புகளை கொடுக்கும் அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்திடுங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துல தொடங்கக்கூடிய சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த காலகட்டத்துல வாகனத்துல நிதானம் வார்த்தைகள்ல கவனம் செயல்கள்ல திட்டமிடல் ரொம்பவே அவசியம் அல்லவை நீங்கி நல்லவை இந்த வாரம் உங்களுக்கு நடக்க பெரிய திருமொழி பாடல தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவை மாறு உருவமே மறுவி ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த வந்த நாட்கள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம் அடைந்தார் மனத் திருப்பார் நாம நாமம் நானுய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இ பஞ்சாங் டாட் காமோட ரேட்டிங் தனுசு நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம் மகர ராசி நண்பர்களே நேரடி கவனத்தோட நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அலுவலகத்துல கவனம் சிதறும் விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க பிறருடைய குறைகளை பெருசு படுத்தாதீங்க எதிர்பாராத பயணங்கள் சிலருக்கு வரும் பதவி ஊதிய உயர்வுகள் கைகூடி வரக்கூடிய அறிகுறிகள் தெரியும் வீட்டுல இன்சொல் முக்கியம் உறவுகள்ட்ட வேண்டாத வாதமோ வீணான வார்த்தைகளோ தயவு செஞ்சு நீங்க தவிர்த்துங்க இளம் வயதினர் பெற்றோரோட மனம் விட்டு பேசுங்க வீடு மனை பத்திரங்களை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க செய்யக்கூடிய தொழில நேரடி கவனம் ரொம்ப முக்கியம் அப்பதான் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு

நிமிடம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலையும் அவசரமோ அலட்சியமோ நீங்க தவிர்த்து உடல் நலத்துல கவனம் செலுத்தணும் வாரம் முழுக்க வசந்தம் வீச இந்த ஞான சம்பந்தருடைய பாடல தினமும் துதியாக சொல்லிக்கிட்டு வாங்க நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியா நுயிரை அவ்வேல் என்றடர் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களமே அவனே வார பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இனி இ பஞ்சாங் டாட் காம் அவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்திருக்காங்க அவசரத்தையும் அலட்சியத்தையும் தவிர்த்துட்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் கும்பராசி நண்பர்களுக்கு பணியிடத்துல உங்களுடைய திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளால அனுகூலமான போக்கு நிலவிட்டுக்கும் எதிர்பாராத தவிர்க்காம ஏத்துக்கோங்க உங்களுக்கு ஆதாயம் உண்டு வீட்டுல விசேஷங்கள் வரும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் சீராகும் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் மாணவர்கள் அன்னன் பாடங்களை அன்னன்னுக்கு படிச்சா அதுவும் அர்த்தம் உணர்ந்து படிச்சா வெற்றி நிச்சயம் கலை மற்றும் படைப்பு துறையினரை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகள்ல கவனத்தோட இருங்க வேற எங்கேயும் உங்களுடைய கவனம் சிதறாம பாத்துக்கோங்க நல்ல முன்னேற்றம் உண்டு இரு சக்கர வாகனத்துல உங்களுடைய பயணம் கையாளணும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு துவங்கி செப்டம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்துல வீண் மனக்குழப்பம் வேண்டாத தர்க்கம் அனாவசிய புலம்பல்களை தவிர்த்துறது நல்லது தெரியுங்க சம்பந்தருடைய பாடல் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில உன்னதங்களை உருவாக்கும் மறையான் நெடுமால்கான் பரியான் மழுவேந்தி நிறைய மதிசூடி நிகழ் முத்தின்றொருத்தே இரையா நெருக்கத்தம் புலியூரிடம் கொண்ட கரையார்மிடற்றானை கருதக் கெடும் வினையே வார பலன்கள் கும்பராசின் நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இனி அவங்களுக்கான இப்பன்ஜான் டாட் காமோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் முழுமையாக முயற்சி செஞ்சா முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல உழைக்கிறதுல சோம்பல தவிர்க்கணும் உயர்வுகள் அப்பதான் வரும் பல காலமாக ஒரு கனவா இருந்த இடமாற்றம் இல்ல பதவியோ இல்ல ஊதிய உயர்வோ கிடைக்கிறது உறுதியாக ஆரம்பிக்கும் இல்லத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் சீராகும் வாரிசுகள்ட வீண் கண்டிப்பா தவிர்த்துடுங்க செய்யக்கூடிய தொழில்ல வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மனம் போல மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரும் தெரியாத பாடங்களை தயவு செஞ்சு தயக்கம் இல்லாம ஆசிரியர்கள்ட்ட கேட்டு படிச்சுக்கோங்க கலை மற்றும் படைப்பு துறையினர் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்தினா வெற்றி உங்களதுதான் இரவு நேர தொலைதூர பயணத்தை கவனம் செலுத்தணும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் கிடையாது பெரிய திருமொழி பாடல் உங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கைய திட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம் உருவினார் பிறவி சேர்வூன் பொதி நரம்பு தோல் குரம்பையொள் புக்கு அருவி நோய் செய்து நின்றாம் கஞ்சினாயில் திருவினார் வேதனான்கைந்து தி அடங்கமாறும் மறுவினார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத பாத்தீங்க இது இந்த வாரத்தினுடைய பலன்கள் இனி அடுத்த வாரம் எந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்ல எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் ராசி சக்கரத்துல இ பஞ்சாங் டாட் காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கான ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸா வந்துகிட்டே இருக்கும் மறந்துடாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அன்டில் தென் பாய்